வணக்கம். அத்திரி டிவியில இருந்து நான் உங்கள் சசி. யோகா கலையை பத்தி ஏற்கனவே நம்ம மதிப்புக்குரிய ஐயா கணேசமூர்த்தி அவர்களிடம் வந்து பேசியிருந்தோம். அதை பத்தி ஒரு சில கருத்துக்களை மறுபடியும் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம கேட்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா, ஏற்கனவே நம்ம யோகா பயிற்சியை பத்தி நிறைய பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இப்போ வந்து யோகாவில் வந்து எத்தனை வகையான யோகாக்கள் இருக்கு, இப்படி அந்த யோகாக்கள் செய்யறதுனால வந்து உடம்புக்கு வந்து என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்க ஐயா? யோகாசனங்கள் மூணு வகைப்படுதுங்க. பக்தி யோகா, கர்ம யோகா, ஹட யோகம். நம்ம செய்ய வேண்டியது பேச போகிறது ஹடயோகத்தை பற்றி, அதாவது மனிதன் உடலை உழைத்து செய்ய வேண்டிய ஆசனங்கள், அதை பற்றி பேச போகிறோம். அதில் 84 வகை ஆசனம் இருக்குங்க, அத்தனை செய்ய முடியாது. அதில் குறிப்பாக முக்கியமான ஆசனங்கள் 8 ஆசனங்களை பெரியவங்க வகுத்து வச்சுருக்காங்க. அந்த 8 செஞ்சாவே உடல் உறுப்புகள் அத்தனையுமே உள்ளார ஆரோக்கியமாக இருக்கும், நாளாவில்லா சுரப்பிகள் நல்லா இயங்கும். அது இயங்குறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 8 வகையான ஆசனங்கிறது தனுராசனம், பச்சை மோத்தாசனம், ஹாலாசனம், சக்கராசனம், சர்வாங்காசனம், மத்தியாசனம், இது மாதிரி ஆசனங்கள் இருக்குது. இந்த 8 செஞ்சாவே தினந்தோறும் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கலாம். மேலும் இந்த ஆசனங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது நாளமில்லா சுரப்பிகள் நல்லா இயங்குதுங்க. வயிற்று பகுதியில் ஒரு 6 இடத்துல இயற்கையாகவே நமக்கு அந்த சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு. பேங்க்ரியாஸ், லிவர், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அது சரியாக இயங்கணும். தைராய்டு, பாராதைராய்டு கழுத்து பகுதியில் இருக்குது. இதெல்லாம் சரி சரியாக இயங்குறதுக்கு ஆசனங்கள் உதவும். எல்லா ஆசனமும் சம்மந்தமாக தான் இருக்குது. அது சரியான ரசங்களை இயற்கையாகவே வெளிப்படுத்துது. அது வெளிப்படுத்துறது கம்மியானாவோ அதிகானாவோ உடையில் உடலில் குறைபாடு வருது. அது நிறைவு செய்யறதுக்காக இந்த ஆசனங்கள் உதவும். இப்போ நான் செய்ய போகிற ஆசனத்து பேர் பத்மாசனம். ஆசனத்தின் முதல் படி முதல்ல இதில் உட்காந்துதான் ஆரம்பிக்கணுங்க. பத்மம் என்ன? தாமரப்பூ மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம். இந்த ஆசனத்தில் உட்காந்துதான் தியானம், மூச்சு பயிற்சி ஆகியவை செய்யணும். முதல் செஞ்சுட்டு அடுத்தது ஆசனத்துக்கு போகணும்.
இது போல ஆசனங்கள் வந்து செஞ்சதுனால நீங்கள் ஏற்பட்ட நன்மைகள் என்ன அப்படின்றத சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் தனிப்பட்ட முறையிலேயே இந்த ஆசனங்கள் செஞ்சு நிறைய பலன் எனக்கு வந்திருக்கு. காரணம், 2004 எனக்கு ஹார்ட்டில் 2 பிளாக் வந்துருச்சு வால்வில். இது டாக்டர் உடனடியாக ஓப்பன் சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டாருங்க. நான் அது உடன்படாமல் கீழே இப்படி ஆயிடுச்சு. ஆசனங்கள் மூலிமா அந்த குறைபாடை போக்கிக்கிட்டேன். 2004 5-6 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆசனம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். 2007 திரும்பவும் ஸ்கேன் எடுத்து பார்க்குற பிளாக் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னேன், டாக்டர் சொன்ன அந்த பிளாக்கு இயற்கையாக இயல்பாக மாறிடுச்சு. அது ஆசனத்து மூலிமா. அதுபோல் பல விஷயங்கள் எனக்கு பிறகு 4 வருஷமாக சர்க்கரை இருக்குது, ரத்தத்தில் காமிக்குது. ஆனால் நான் மருந்து எடுத்துக்கிறேன். காரணம், அதுக்குன்னு ஆசனங்கள் இருக்குது, அதை பண்ணிகிட்ருக்க சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்குது. சர்க்கரை இருக்குது, நான் விச்சோட் மெடிசன் மருந்து எல்லாமே இயங்குகிறேன். இது மாதிரி குறைபாடுகள் வர்றது தான் எல்லாத்துக்கும் இல்லைனாலும் பல பேத்துக்கு இருக்குது. இது எல்லாமே வைத்தியத்தினால குணப்படுத்த முடியாது. வைத்தியங்கள் இங்கே ஆங்கில வைத்தியமோ எந்த வைத்தியமுமே நோயை கட்டுப்படுத்தும், குணப்படுத்தாது. சர்க்கரை வியாதிக்கு நம்ம உலகத்தில் எங்கே வேணால் போனாலும் கட்டுப்படுத்தவே முடிய குணப்படுத்த முடியவே முடியாது. இந்த ஆசனங்கள் மட்டுமே கண்டிப்பாக சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்தும். பாருங்களே, பிளாக் இதே பிளாக்கே ஓப்பன் பண்ண சர்ஜரி ஸ்டேஜ் நிலைமை எனக்கு அதே எனக்கு குணமாக இருக்குது. இது சன் டிவியில் 2008 ஆகஸ்ட் 14 என் நிகழ்ச்சி காமிச்சாங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. வணக்கம் தமிழகத்தில் காலையில் முதல் நிகழ்ச்சியாக ஆசிரத்தில் என்னை காமிச்சாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வைத்தியம் பாருங்கள், மாத்திரத்துக்கு அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாத்தையும் விட யோகாசனம் மட்டுமே உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இப்போ பாருங்கள், உலகம் பூரா இந்திய அரசாங்கத்தோடு கேட்டதுனால June 21 அகில உலக யோகா தினம் உலகம் பூரா கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழன் கலை நம்ம இன்னும் தீவிரமாக ஈடுபட்டு எல்லா குறையும் இருந்தாலும் கூடவே இதை ஈடுபட்டுக்கிட்டால் படிப்படியாக மருந்தை குறைச்சி ஆரோக்கியம் மேம்படும். ஆசனங்களை கண்டிப்பாக செய்ய, ஆசனம் செய்ய வயது வரம்பு கிடையவே கிடையாது. வியாதி இருக்கணும், வியாதியோடு இருந்தால் தான் முக்கியமாக செய்யணும். பலகீனம் மாதிரி தான் ஒரு குருவோடு செய்ய, குரு இல்லாமல் செய்யவே கூடாது. குருவோடு செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும், பல நன்மை அடையலாம். ஐயா, உங்களுடைய இந்த வயதிலையும் கூட இந்த யோகா கலையில் இவ்வளோ ஈடுபாடாக வந்து எல்லாமே வந்து செய்ய முடியும் போது மக்களிடையே இதுக்கான விழிப்புணர்வு வந்து கம்மியாக இருக்குது, அதற்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஒரே காரணம், நேரமின்மை அப்படி சொல்லப்படுகிறது. அது உண்மை இல்லைங்க. யார் கேட்டாலும் நேரம் கம்மியாக இருக்குது, நேரம் போடல, அதெல்லாம் உண்மை இல்லை. நேரத்தை உண்டு பண்ணி தான் நம்ம செய்யணும், நேரம் தானாக கிடைக்காது. இது எப்படி இருக்குன்னா, மீன் பிடிப்பேன் அலை ஓஞ்சி மூடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அலை எப்போ வருது, நம்ம எப்போ செய்கிறது? அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நடக்காதுங்க. நல்லா நான் பைக் ஓட்டுவேன், ரோட்டில் யாரும் பாவப்படுறதா நல்லாயிருக்கும், விபத்துலாம் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வேலையில்லாத பேச்சுங்க, தேவையில்லாதது, நம்பிக்கையில்லாத பேச்சு. எல்லா தொந்தரவும் இருந்துகிட்டு தான் இருக்கும், நேரம் இல்லாமல் இருந்துட்டு தான் இருக்கும், தொந்தரவு இருக்கும், நிறைய பணிகள் இருக்கும். யோகா செய்யறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் தேவைப்படுங்க? அதிகபட்சம் 1.5 மணி நேரம் போகிறோம், 15-10 நிமிஷம் கூட முடிச்சிடலாம். 1.5 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை வகையான யோகாவை செய்ய முடியும்? 6 ஆசனங்கள் செய்யலாம். அந்த 6 ஆசனமே நல்ல முக்கியமான ஆசனங்கள். அதை செஞ்சாவே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், 2வது ஆக்டிவாக இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் நல்லா இருப்போம். ஸ்டெமினா அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்காது. அது விளையாட்டு வீரர் ஆர்மியில் இருக்கவங்களாம் பாருங்க, பவராக இருப்பாங்க. நம்மளாம் சுமாராக இருப்போம், பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கும், அந்த ஆரோக்கியம் போகாதுங்க. இன்றைய இளைய சமுதாயத்துக்காக வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க ஐயா? வணக்கம். பல பிரிவுகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இளைஞர்கள் தான் இந்நாட்டு முதுகெலும்பு. மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு தான் முக்கியமோ, அதுபோல் இளைஞர்கள் தான் நாட்டுக்கு
முதலாக இருக்கிறவங்க இந்தியாவில் ஏறத்தாழ மொத்த ஜனத்தொகையில் 30% மேலே இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் சக்தி அபரீதமாக இருக்குது, ஆனால் அது ஒருங்கிணைக்கப்படலை. சரியான வழிகாட்டலும் புரிதலும் இருந்தால் இந்தியா இளைஞரோட துணையோட பெரிய வல்லரசு ஆகிடும். அவங்க சரியான தலைமையின் கீழே நடக்கணும். முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதுபோல் இளைஞர்கள் தான் நாட்டுக்கு முக்கியமானவர்கள். கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, கனவு காணுங்கள் அப்படின்னாரு. கனவுங்கிறது தூங்கிக்கிட்டு காணுறதில்லை, முடிச்சுக்கிட்டு காணுறது. உன்னோட லட்சியம் என்ன, உன் கோல் என்ன, உன்னோட எய்ம் என்ன, அதை நீ சிந்திச்சுக்கணும். அதை நோக்கி தான் உன் பயணம் இருக்கணும், அதை நோக்கி தான் உன் கனவு இருக்கணும். அந்த கனவு உயர்வானதாக இருக்கணும், சிறப்பானதாக இருக்கணும், முக்கியமாக நாட்டுக்கு உபயோகப்படுத்துகிறதா இருக்கணும், சமுதாயத்துக்கும் உபயோகமாக இருக்கணும். ஒவ்வொரு இளைஞனும் அது மாதிரி கனவு கண்டால், நடவடிக்கை அமைந்தால் கண்டிப்பாக இந்தியா நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கு ஒரே விஷயம் வழி, நம்மளோட சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கணும். சிந்தனை நல்லா இருந்தால் தான் செயல் நல்லாயிருக்கும். சிந்தனை சீர்கட்டு போனால் செயல் ஒழுங்காக இருக்காது, செயல் சரியாகலன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. சித்திரம் வரையினா சிவர் இருந்தால் தான் சித்திரம், பேஸ்மெண்ட் அச்சிவாரம் இருந்தால் தான் கட்டடம் கட்ட முடியும். அதனால் இளைஞர்கள் உயர்ணுன்னா அடிப்படை ஒழுக்கம், அடுத்தது ஆரோக்கியம், ரெண்டாவது சிந்தனை, நல்ல சிந்தனை, அது நல்ல செயலை ஒன்றா நோக்கி இன்று செல்லும். பெரிய தலைவர்களெல்லாம் சொல்கிறாங்க, உங்களோட ஒவ்வொரு செயலுமே சமுதாயத்துக்காக நாட்டுக்காக எதுவும் அமைஞ்சதுனா கண்டிப்பாக இந்தியா அது காலக்கை 2020 அதுக்கு முன்னே கூட வளர்த்தான வாய்ப்பு இருக்குது. அதனால் கீதையில் சொன்ன மாதிரி கடமை செய் பலர் எதிர்பார்க்காத அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தான் கடமையை சீராகவும் சிறப்பாகவும் செய்யணும். அதனால் நீங்கள் நல்லா இங்கே படிக்கிறோம் வாய்ப்பு இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போயிட பல பேர் அப்படிலாம் போகாமல் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும். கென்னடி சொன்ன மாதிரி நாடு உனக்கு என்ன செஞ்சுன்னு கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச அப்படி கேளு, உன்னோட நீ உன்னோட சர்வீஸை நாட்டுக்கு கொடு, கண்டிப்பாக அதன் பலன் உனக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அத்திரிக்கை டிவியாருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் உரித்தாக்குகிறேன். மேலும் மேலும் மலர்ந்து மக்களுக்கு நல்லபடியை செய்ய இந்த அத்திரிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியும். மதிப்புக்குரிய கணேசமூர்த்தி ஐயா அவர்களுடைய ஆசன வழிமுறைகள் மிகவும் சிறப்பாக இருந்தது, இது மக்களுக்கு பயன்படும் நாங்கள் நம்புகிறோம். அத்திரி டிவியிலிருந்து உங்கள் சசி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.